Hi, hello, welcome back to our channel Azra Brings Beauty Talks. So, Hair Talk Series 2 in the Summer Edition 2022. So, Hair Talk Series 11, we have last time we have braid. So, this is the hair oil routine. Already, we have 2020 hair oil routine. So, this is 2020 hair oil routine. So, this is 2022 hair oil routine. Okay, so that's the way. Okay, oil enemo on the makeup on the Mandela, eleven on the but some tips learn are you could find there. Okay, so but in Nanam Edikaga, hair oil vacuum of first of all, obviously, later partner. Now, and the Edikagala, hair oil the pan, Abina. First of all, the room of frizzy eyed on the hair, so Adaka would pan. Second, when the hair on the room of dry eyed because of your hair on the very, very hair actually. So seriously, ரொம்ப dry and ரொம்ப split ends ல வர ஆரம்பிச்சது என்னோட ஹேர்ல. நான் ஆயில் வைக்காம இருக்கேனா கண்டிப்பா வந்து சீக்கிரமாவே எனக்கு split ends வந்துரும். சோ அதுக்காக வந்து நான் ஹேர் ஆயில் வந்து ப்ராப்பரா வைப்பேன். நான் ஹேர் ஆயில்ஸ் வந்து வீக்லி எத்தனை டைம் வைப்பேன் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா வீக்லி 3 டைம் ஆர் 2 டைம்ஸ். சோ இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணி வைப்பேன் அண்ட் கரெக்ட்டா இன்னைக்கு தான் வைப்பேன் அன்னைக்கு தான் வைப்பேன் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. Sometimes வந்து நான் சாட்டர்டே ஹேர் வாஷ் பண்ணிட்டு மண்டே வந்து ஆயில் அப்ளை பண்ணுவேன். சம்டைம்ஸ் நான் சண்டே ஹேர் வாஷ் பண்ணிட்டு டியூஸ்டே ஆர் வெட்னஸ்டே. ஸோ இந்த மாதிரி டைமில் நான் ஹேர் ஆயில் வைப்பேன். பட் கம்பல்சரி என்னோடய ஹேரில் வந்து நான் ஆயில் வைப்பேன். அதான் 2 times or 3 times வந்து கம்பல்சரி வச்சிருவேன். ஈவன் இப்போ இங்கே எனக்கு வந்து ருட்டீனாக நான் வெளியே போயிட்டே இருக்கேன் அவுடோர் வெளியே போயிட்டே இருக்கேன் அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் என்னோட ஹேர் வந்து ஆயிலே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மீன்ஸ் என்ன பண்ணுவேன்னா நைட்டில் ஆயில் வச்சுப்பேன். நைட்டில் ஆயில் வச்சுட்டு மார்னிங் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். அதுக்காக டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுவேன் கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவோம். டெய்லி நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் அண்ட் சீக்கிரமாகவே வந்து நம்ம ஹேர் வந்து லாஸ் பண்ணிவிடுவோம் நம்ம. ஸோ சொட்டையாயிடுவோம். ஸோ டோன்ட் டூ தட். டெய்லியெலாம் ஹேர் வாஷ் பண்ணாதீங்க. அது வந்து உங்களோட ஹேருக்கும் நல்லது கிடையாது, உங்களோட ஹெல்த்துக்கும் வந்து நல்லது கிடையாது. ஸோ வீக்லி வந்து நான் எத்தனை வாட்டி ஹேர் வாஷ் பண்ணுவேன்னா 3 times ஹேர் வாஷ் பண்ணுவேன் அண்ட் 3 times வந்து ஆயில் வைப்பேன். நான் எப்பப்பெல்லாம் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன்னா அப்போல்லாம் வந்து என்னோடய ஹேரில் வந்து கம்பல்சரி ஆயில் இருக்கும். இப்போ வந்து நான் இன்னைக்கு வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். தட் மீன்ஸ் இப்போ நான் நாளைக்கும் ஹேர் வாஷ் பண்ணுறேன், ஆயிலே வைக்காமல் நான் ஹேர் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா ரொம்ப ட்ரையாக இந்த மாதிரி இருக்காது என்னோடய ஹேர் பார்க்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவே இருக்காது, ரொம்ப மாதிரி ட்ரையாக ரஃப்பாக இருக்கும். ஸோ எனக்கு அது வந்து மேனேஜ் பண்ணவே முடியாது அந்த ஹேரை. ஸோ அவ்வளோ கொடூரமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹேர் ஆயில் வந்து என்னோட ஹேரில் வந்து ஹேர் ஆயில்ஸ் இல்லை ஹேர் ஆயில் வந்து என்னோட ஹேரில் நான் வைக்கிறேன். அண்ட் இன்னொரு ரீசன் வந்து அஃப்கோர்ஸ் ஹேர் க்ரோத். ஸோ நம்மளுக்கு ஆயில் வச்சா ஹேர் க்ரோத் ஆகுமா? அஃப்கோர்ஸ் ஆகும். ஏன்னா வந்து நம்மளோட ஹேரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஹேர் வந்து என்னோட ஸ்கேல்ப் வந்து ஆயிலி ஸ்கேல்ப், என்னோட ஹேர் வந்து ட்ரை ஹேர். ஓகே, ஸோ ரெண்டு இருக்குது, ரெண்டுமே எனக்கு வேறு வேறு, இது வேறு இது வேறு எனக்கு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஆயில் வச்சா வந்து ஹேர் க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து சீபமோட ப்ரொடக்ஷன், அதாவது ஹேர் ஸ்கேல்ப் வந்து சீபமோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், அதோட அவங்களோட ஸ்கேல்ப் வந்து ஆயிலியாக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து கம்மியாக ஆயில் வச்சாலே அவங்களாம் ஹேர் க்ரோத் ஆகும், ஒரு ஆயிலே வச்சதுனால ஹேர் க்ரோத் ஆகும் அவங்களுக்குலாம். பட் எனக்கு வந்து சீபமோட லெவல் வந்து கம்மியாக தான் இருக்கும், அந்தளவுக்குலாம் எனக்கு ஸ்கேல்ப் வந்து ஆயிலியாலாம் இருக்காது, கொஞ்சம் காம்பினேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும் என்னோட ஸ்கேல்ப்பு. ஸோ அதுக்காக வந்து நான் ஆயில் நம்மளோட ஸ்கேல்ப்பில் இருந்தால் தான் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் கன்ஃபார்ம் இருக்கும். நம்மளோட ஸ்கேல்ப் வந்து ஆயில் இல்லை, ஆயில் செக்ரேஷனே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹேர் க்ரோத் இருக்கவே இருக்காது. இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரை ஸ்கேல்ப் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வீக்லி 4 times ஆச்சு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி ஆகணும். ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கவங்க வந்து நீங்கள் ஆயிலே வைக்கலனாலும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும். காம்பினேஷன் ஸ்கேல்ப் டைப் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து உங்களோட ஹேரில் வந்து ஆயில் வைங்க. ஓகே, அண்ட் உங்களோட ஸ்கேல்ப் டைப் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு 1 year back நம்ம வீடியோ போட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ போயிட்டு செக் பண்ணி பாருங்க, அப்படிலாம் நான் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஆயில் ஆயில வந்து ரொம்ப ரோல் ஆகுது ஆக்சுவலி. ஓகே ஃபைன், இப்போ வந்து நம்ம ஆயிலை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாமா? ஓகே ஃபைன், இப்போ வந்து நம்ம ஆயிலை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நான் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன் அதை பற்றி கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். சி 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 ஸ்டார் ஹேர் ஆயில். ஸோ
அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன், நம்மள வந்து நான் பேசுறது வந்து சி 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 அப்படிங்கிறேன் அடிக்கடி. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கான், க்யூட்டா இருக்கான், சூப்பரா இருக்கான், வேற என்ன சொல்றது. ஸோ இதெல்லாம் இருக்கான். எனக்கு வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே ஃபைன், நான் வந்து சீசா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆயில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ், யா 2 இயர்ஸா 3 இயர்ஸா, ஸோ 2 இயர்ஸா 3 இயர்ஸா தெரியல, நான் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப 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 கம்ஃபர்டபுளான ஒரு ஹேர் ஆயில்னா அது இதுதான். பிகாஸ் ஆஃப் சம்டைம்ஸ் எனக்கு ஹேர் ஃபால் இருக்கும், அதுக்காக வந்து இந்த ஆயில் போடுறதுனால தான் ஹேர் ஃபால் இருக்குன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். அண்ட் சம்டைம்ஸ் வந்து டேண்ட்ரஃப் வரும், அதுக்காக இந்த ஆயில் போடுறதுனால தான் டேண்ட்ரஃப் வருதுன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். எதுனாலுமே ஹேர் ஃபால் இருக்கா சீசா ஹேர் ஆயில், டேண்ட்ரஃப் இருக்கா சீசா ஹேர் ஆயில், எதுனாலுமே நான் சீசா ஹேர் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 2.5 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சீரியஸ்லி சூப்பராக இருக்கு, அண்ட் ஹேர் க்ரோத்தும் வந்து வேற லெவலில் இருக்கு எனக்கு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளோ நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பேர் என்ன முதலோட இப்போ நிறைய ஹேர் க்ரோத் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இந்த சீசா ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கப்புறமும் நான் யூஸ் பண்ணு நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஹேர் ஃபால் இருக்கு ஸோ நான் வந்து வேற ஹேர் ஆயில் சேஞ்ச் பண்ணிடுறேன், இந்த ஹேர் ஆயிலேருந்து இதுக்கு போகிறேன், முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து மாற்றிட்டே இருக்காதீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கே வந்து ஃபீல் ஆகல இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கு, நம்ம ஹேர் க்ரோத் இருக்கு, நாட் ஓன்லி திஸ் ஹேர் ஆயில் வேற எந்த ஹேர் ஆயில்னாலுமே இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு, நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆயிருக்கு, ஹேர் க்ரோத் இருக்கு, ஸோ நம்மளுக்கு ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஹேர் ஆயில், உங்களோட ஸ்கேல்புக்கு உங்களோட ஹேர் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹேர் ஆயில் இருக்கும்ல, ஸோ அந்த ஹேர் ஆயில் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா மாற்றவே மாற்றாதீங்க, அந்த ஹேர் ஆயிலையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அண்ட் அப்போ வந்து எனக்கு ஏன் டேண்ட்ரஃப் வருது, அப்போ ஏன் எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் இதெல்லாம் வந்து யூஸ்வல், ஓகே எவ்ரி பர்சன் ஃபேஸ் திஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த ஹேர் ஆயில் போடுறதுனால தான் எனக்கு இது வருது, அந்த ஹேர் ஆயில் போடுறதுனால தான் எனக்கு அது வருது அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே வரும் ஹேர் ஃபால்ங்கிறது, எல்லா பர்சனுக்குமே வரும். ஈவன் ஒரு குட்டி காமெடி ஒன்று சொல்லிடுறேன். எஸ்டர்டே வந்து நான் நச்சுக்கு வந்து ஹேர் கோம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஷி சேட், மம்மி ஐ காட் ஹேர் ஃபால் அப்படிங்கிறா. சடன்லி எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, பிகாஸ் ஷீ இஸ் ஜஸ்ட் 3 இயர்ஸ் ஓல்ட் ஒன்லி. ஸோ 3 வயசுல என்ன ஹேர் ஃபால் இருக்கிற அளவுக்கு அது, ஐயோ மம்மி வேற மம்மி இவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது, அப்போ நான் என்ன பண்றது, எனக்கு சொட்டையிடுமா மம்மி அப்படிங்கிறா. எனக்கு என்னால் என்னோட லாஃப் வந்து ஸ்டாப் பண்ண முடியும், சிரிப்பு தாங்கவே முடியல, அப்படி சிரிக்கிறேன், சிரிச்சுட்டு நச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வந்து நார்மல் தான் ஹேர் ஃபால்லாம், எனக்கு இவ்வளோ வரி ஆகுறே அப்படின்னு. லுக் அட் திஸ் மம்மி, இவ்வளோ ஹேர் வந்திருக்கு மம்மி, எனக்கு 4 ஹேர்ஸ் வந்திருக்கு மம்மி, 5 ஹேர்ஸ் வந்திருக்கு மம்மி அப்படிங்கிறா. அவளுக்கு இருக்கிறதே குட்டி ஹேர், அது ஃபால் ஆகுது சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அந்த அம்மா. ஸோ ஹேர் ஃபால்ங்கிறது வந்து எவ்ரி பர்சனுக்கு அது வரதான் செய்யும், அது வந்து யூஸ்வல், அது அதுக்காகலாம் வந்து யாருமே வரி பண்ணாதீங்க. சரி ஒரு லெவல் மீறி போகும்ல ரைட், இது வந்து எனக்கு நார்மலாக ஹேர் ஃபாலை விட இது ஹெவியாக இருக்குது இந்த ஹேர் ஃபால். ஸோ அப்படி ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன எழுந்துட்டு பாருங்கள், அதை விட்டுட்டு நார்மலாக ஒரு 100 ஹேர்ஸ்லாம் வந்து நார்மல் தான் அது ஃபால் ஆகுறது, அதுக்காகலாம் வந்து ரொம்பலாம் வரி பண்ணவே பண்ண வேண்டாம். ஓகே எனக்கு வந்து எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கி இப்போ லைவாக பார்க்கலாம். பிகாஸ் ஆஃப் இந்த ஹேர் வந்து காலையில் நச்சுவை வந்து ப்ளே ஸ்கூல் கூட்டிகிட்டு போகும்போது இந்த ஹேர் நான் ஆறுனது, இப்போ வந்து ஏதோ நான் ஹேரில் வந்து எதுவுமே பண்ணல. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clock வந்து நான் இந்த ஓப்பன் ஹேரில் இருக்கேன். ஸோ என்னோட வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரிஸி ஹேர், ஸோ சீக்கிரமாகவே சிக்காயிடும். சரி ஓகே, நம்ம வந்து ஹேர் ஆயில் தானே அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ரீசனெல்லாம் வந்து என்னோட ஹேரில் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் எடுத்து முன்னாடி போட்டிருக்கேன் அவ்வளோதான், இங்கே மேலே கலைஞ்சிருக்கிறது பார்த்தாலே தெரியும். ஸோ ஜஸ்ட் நம்ம ஹேர் ஃபால் தானே வைக்க போகிறோம், ஜஸ்ட் நம்ம ஹேர் ஆயில் தானே வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால வந்து நான் எந்த ஹேர் ஸ்டைலும் நான் பண்ணலை. ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் லைவாக பார்க்கலாம் எனக்கு எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் தான் என் ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன். நம்ம எப்படி இதை அப்ளை பண்ணணும், நாட் ஓன்லி திஸ் ஹேர் ஆயில், எந்த ஹேர் ஆயில்னாலும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,